யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா, ஒரு வந்து எக்கு வெஜிடபிள் வச்சு ஒரு நூடுல்ஸ் செய்ய போறோங்க. இது வந்து காலை டிஃபனுக்கும் சாப்பிடலாம், நைட்டு டின்னருக்கும் சாப்பிடலாங்க. செம்ம சூப்பராக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்காக இந்த டிஷ்ஷை நான் செஞ்சு காட்ட போறேன், பார்க்கலாங்களா? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த எக் வெஜிடபிள் நூடுல்ஸ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ காட்டுறேன் பாருங்கள். நான் ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்றதுக்குன்னு நான் செய்ய போகிறேங்க. வந்து இப்போ பாருங்க, நூடுல்ஸ் இந்த மாதிரி வேக வச்சு வச்சுருக்கேன். இதுக்கு தேவையானது வந்து ரெண்டு எக்கு எடுத்து வச்சுருக்கேங்க, பீன்ஸ் வந்து இந்த அளவுக்கு, கேரட் இந்த அளவுக்கு, கோஸ் வந்து இந்த அளவுக்குங்க. அதில் வந்து நம்ம ஆனியன்லாம் சேர்க்க போகிறதில்ல இந்த நூடுல்ஸுக்கு. அதனால் பூண்டு பாருங்கள் இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு ரெண்டு தக்காளி இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுருக்கோங்க, இந்த சைஸ்க்கு இப்படி அரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நூடுல்ஸ் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப காரம் இருக்கக்கூடாதுன்னு சும்மா ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா நான் எடுத்து வச்சுருக்கோங்க. இவ்வளோ தான் இந்த நூடுல்ஸ் செய்கிறதுக்கு. இதை இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் வந்து ஒரு எண்ணெய், ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்ற போகிறேன். நம்ம சாப் பண்ணி வச்சு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, இந்த பூண்டு இதை போட போகிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு பூண்டு இந்த அளவுக்கு வறுத்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து இதில் முட்டை போடச்சு விட்டுருவோம். நம்ம ரெண்டு முட்டை அடித்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து இதில் விட்டுருவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு எக்கு வந்து இந்த அளவுக்கு ரெடியாக இருக்கணும். இது வந்து நூடுல்ஸ் இல்லைங்களா, இது வந்து எல்லாமே நம்ம அரைவேக்காடாக தான் நம்ம எடுத்து போகிறோம். அதனால் இந்த தக்காளியை போட்டுருங்க, ஒன் பை ஒன்னாக எல்லாமே போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி போட்டதுக்கப்புறம் இந்த மசாலா இருக்குது பார்த்தீங்களா, இந்த மசாலா வந்து இதெல்லாம் நம்ம மிளகாத்தூள், கரம் மசாலா, நூடுல்ஸ் மசாலாலாம் எடுத்து வச்சேன் இல்லைங்களா, அதை வந்து இப்போ கொட்டிடுங்க. போட்டு இது கொஞ்சம் அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் வந்து நம்ம இப்போ வறுத்துடணும். செம சூப்பராக இருக்குங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையான டிஷ் இது, ஒரு டிஃபன் ஐட்டம் இது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த அளவுக்கு நம்ம போட்ட மசாலாலாம் இந்த அளவுக்கு ரெட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வெட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இந்த வெஜிடபிள்ஸ் இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக நம்ம இதில் போட்டுருணும். பாருங்கள், முதல்ல கோஸ் போட்டு நல்லா ஒரு கலர் கலரிட்டு, அதுக்கப்புறம் இந்த கேரட், பீன்ஸ் எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக போட போகிறோம். இந்த முட்டையோட இந்த வாசம் போடுறதுக்காக சும்மா கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் வந்து பெப்பர் போடுறேன். அப்படியே நம்ம இதில் போட போகிறோம். நீங்கள் காலையில் இதை டிஃபனுக்கு சாப்பிட்லாம், நீங்கள் நைட்டு டின்னருக்கு செஞ்சுக்கலாம். செம்ம சூப்பராக இருக்குங்க, செம டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவை கிடையாது, நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம்
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் வந்து நான் ஒரு நூடுல்ஸ் செஞ்சு காமிச்சிருக்கேங்க, எக் வெஜிடபிள் நூடுல்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும், செம்ம அடாபடியாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆ